ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஹவுசேஃப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்மளோட டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்களோட ஆடியோவை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களோட விருப்பம் இருந்தால் அவங்களோட ஃபோட்டோவும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வாரமும், சாரி, இன்றைக்கும் ஒரு ஆடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பட் அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்க கொடுக்கலை, வீட்டில் பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ் மறைச்சி கூட போடுறதுக்கு அவங்க வீட்டில் பெர்மிஷன் இல்லை. ஸோ அவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் இப்போது இங்கே நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளாடி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். ஹலோ, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சில விஷயங்கள் கேக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த உங்களோட இந்த ஆடியோ வந்து வேற நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வீட்ல எல்லாருக்கும் எல்லாத்தையும் கேட்டிங்களா? எல்லாருக்கும் ஓகே தானா? இல்ல, ஹஸ்பண்ட் மட்டும் தான் கேக்கணும். அவர் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, நான் சொல்றேனா அவர் புரிஞ்சுக்குவாரு, சொல்லிட்டேன். ஓகேமா, ஓகே ஓகே. அப்போ உங்களோட பேர் என்ன? என் பேர் சபீனா. சபீனா, ஓகே. அப்புறமா ஏஜ் 27. ஓகே, நீங்க எவ்வளவு நாளா இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க? நான் 3 மந்தா தான் சிஸ்டர் டயட் ஃபாலோ பண்ணேன். முன்னாடி வாக்கிங், இந்த ஃபுட்டோட கண்ட்ரோல், ஆயில் கண்ட்ரோல், நான்வெஜ், இந்த கண்ட்ரோல்லாம் எனக்கு அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது உடம்புல. ஓகே சிஸ்டர், நல்லா உடம்பு ஃப்ரீயா இருந்தது. பீரியட் ப்ராப்ளம் எனக்கு சரியாச்சு, தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. 15 நாள் கூட ஆகும், ஏமாந்து போயிருவேன். ஓ, டேட் தள்ளி போதே கன்ஃபார்ம் ஆகுமோன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நான் ஏமாந்துருக்கேன். இந்த வாட்டி அப்படி ஏமாந்துருவோன்னு தான் செக் பண்ணேன். என்னோட வாழ்த்துக்கள். இது வந்து இந்த ஆடியோ கேக்குற எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த ஆடியோக்கு நான் அனுமதி வாங்கினது. ஓகே சிஸ்டர், அப்புறம் நான் இன்னும் சொல்லல, நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படிங்கறத நான் இன்னும் ஆடியோல பதிவு பண்ணல. சோ அதை நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்சீவ் ஆனீங்களா நீங்க? நான் செப்டம்பர் போன ஹாஸ்பிடலுக்கு, பேபி லன்ச் லீக், நான் செப்டம்பர் போன ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து, நான் 58 இருந்தேன், 8 kg ஃபுல்லா கமி பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே சிஸ்டர், 2 மந்த் பக்கம் எனக்கு சுத்தமா, நான் என்னோட டயட் ஃபாலோ பண்ண, அதாவது சும்மா அந்த சப்பாத்தி சாப்பிடுறது இந்த மாதிரி நார்மலா எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த சுகர் எடுத்துக்க கூடாது, இந்த இதெல்லாம் எனக்கு எதுமே தெரியாது. நான் நார்மலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இடையில எனக்கு ஒரு டேப்லெட் சேராம போயிடுச்சுன்னு நான் திரும்பவும் டாக்டர்கிட்ட இடையில போனப்ப, 2 மாசத்துக்கு அப்புறம் போனப்ப 1.5 kg தான் கம்மியா இருந்தேன். எனக்கு அது ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்னடா, 2 மாசமா நம்ம இவ்வளோ சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணி கூட நம்மளுக்கு வந்து குறையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ரொம்ப வருத்தத்தோட தான் நான் எதர்ச்சியா உங்களோட இது எனக்கு ஸ்கிரீன் முன்னாடி வந்தது, வில்லேஜ் ஹவுஸ் வைஃப்னு சொல்லிட்டு சும்மா உள்ள வந்து பார்த்தேன். நீங்க சொன்னதெல்லாம் சும்மா வீட்டுல இருக்கிறது வெறும் காய்கறி வச்சு உங்களோட டயட்டை நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க அப்படின்றப்ப எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது, மனசுக்கு ஆறுதலா இருந்தது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளால முடியும். ஏன்னா நான் நிறைய காய்கறி தான் சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜை விட எனக்கு காய்கறி தான் ரொம்ப பிடிக்கும், கீரை பிடிக்கும் ரொம்ப. அப்படின்றப்ப நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், காலையில நீங்க சொல்ற, நீங்க சொன்னீங்கல்ல சிஸ்டர் அந்த 30 நாள் சேலஞ்ச் பண்ணீங்கல்ல, அதை நான் 4வது நாள்ல இருந்து தான் உங்களை நான் பார்த்தேன், நாள்ல இருந்து தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே சிஸ்டர், ஃபாலோ பண்ணப்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. வெறும் காய்கறின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஃபாலோ பண்ணலான்னு அப்புறம் 1 மந்த் கரெக்டா டிசம்பர் 10, நவம்பர்ல இருந்து பார்த்தேன், டிசம்பர் 10 நவம்பர் 15 மேலதான் நான் பார்த்தேன்.
பார்த்தா அந்த ஒரு 20-25 நாள்லயே சடனா எனக்கு வெயிட் கம்மியாயிருச்சு சிஸ்டர். நான் எதிர்பார்க்கவே இல்ல, நான் போன எவ்வளவு கம்மியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா பாக்குறவங்களும் அந்த 2 மந்த் கேட்காதவங்க எல்லாம் அந்த 1 மந்த்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஆள் டல்லா இருக்கு டல்லா இருக்கேன்ட்டு. நம்பிக்கையே இல்ல, 1 மாசத்துல இத்தனை நாள் ட்ரை பண்ண முடியல, இந்த 1 மாசத்துல நான் என்ன சாதிச்சிருக்க போறேன்னு நினைச்சிட்டு இப்ப வெயிட் பாக்குறேன். 7 கிலோ குறைஞ்சிருந்தது எனக்கு. டாக்டர் அவங்க நம்பவே இல்ல, பிசி ஓடி வச்சுட்டு இவ்வளவு வெயிட் வந்து நீ கம்மி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கடுமையா முயற்சி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய சந்தோஷம், நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எனக்கு சடனா தோணுனதே உங்களை மட்டும்தான் நான் மனசுல நினைச்சேன். அல்லாதான் காமிச்சு கொடுத்துருக்கான் அவங்கள. கடவுள் வந்து யாருக்கும் நேரடியா உதவி செய்ய மாட்டாங்களா, யாரு மூலியமா தான் உதவி கொடுப்பான். நான் சடனா நான் உங்களதான் நான் யோசிச்சேன், அல்லாஹ் காமிச்சு கொடுத்த ஒருத்தவங்க தான் நம்மளுக்கு ரோல் மாடல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் உங்களை நான். ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றிமா. அப்புறம் நீங்க வந்து கோகனட் ஆயில் அந்த பூண்டு அதெல்லாமே எடுத்தீங்களா? ஆமா, அந்த 1 மந்த் நான் எடுத்துட்டேன். ஓகே சிஸ்டர். அப்போ மார்னிங் டு நீங்க நைட் டின்னர் வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டீங்க? எக்சர்சைஸ் ஏதாவது பண்ணீங்களா? ஆமா சிஸ்டர், நான் பண்ணேன். 1 hour காலைல 5:30 எந்திரச்சேன் அப்படினாக்கா கோகனட் ஆயில் சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் வாக்கிங் 1 hour போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பூண்டு சுடு தண்ணி எடுத்துட்டேன். ஓகே சிஸ்டர், அப்படிதான் எடுத்துக்கிட்டேன், ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் காலையில அந்த பால் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானு. ஆமா, பிசிஓடி இருக்கறனால பால் அந்த இதெல்லாம் பால் சாப்பிடல நானு சுத்தமா. ஆஹா. அப்புறம் டின்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவேன், முட்டை இல்லட்டுனா வெறும் வெஜிடபிள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, வெறும் கேரட் குக்கும்பர் 2 முட்டை இந்த மாதிரி சாப்பிடுவேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். இதேதான் நான் மோஸ்ட்லி நான் இதேதான் ஃபாலோ பண்ணேன். காலையில ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ண, அதுக்கப்புறம் நீங்க கொய்யாப்பழம் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் ஃபுல் கண்டினியூவா கொய்யாப்பழம் ஆப்பிள் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து 1 முட்டை 2 வகை பொரியல், ஒரு கீரை, ஒரு வெஜிடபிள், ஏதாவது ஒரு வெஜிடபிள், காலிஃபிளவர், முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள். 6:30 அதுக்கப்புறம் 5 மணிக்கு தொழுதுட்டு 5 to 1 மணி நேரம் இல்லாட்டினா 1/2 மணி நேரம் அப்படியே எக்ஸசைஸ் ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபிட் பண்றதுக்கு, உடம்பு டைட் பண்றதுக்கோசரம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். மஹரிப் தொழுததுக்கு அப்புறம் 6:30 சிஸ்டர், 6:30 என் டிஃபன் முடிச்சிருவேன். நான் அதிகம் சாப்பிட்டது வந்து அந்த ஆலிவ் தோசை சொல்லுவேன் ரெசிபி, அதுதான் சிஸ்டர் நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா பொழுதுக்கும் காய்கறி சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால அந்த தோசை ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க சொன்னது. அப்புறம் இந்த சொரக்கா தோசை சொல்லிருந்தீங்களா, அதுவும் ஃபாலோ பண்ணேன். இந்த 2 தோசை தான் நைட் டைம்ல நான் சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவுதான், நிறைய வெஜிடபிள் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். அந்த வாழைப்பழம் வேணாம்னு சொன்னீங்க, பால், சர்க்கரை, ரைஸ், ஒயிட் ரைஸ், கோதுமை ஐட்டம் இதெல்லாம் வேணாம்னு சொன்னீங்கன்னா, நான் நிறைய சிறுதானிய இருந்தது அந்த மாவு இது எடுத்துட்டு இருந்தேன், மாவு கம்மி பண்ணேன். எங்களுக்கு குழந்தை இல்ல, பிசிஓடி இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா, இது ஹெல்த்தியா இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல கண்டிப்பா ரொம்ப தைரியமா ஃபாலோ பண்ணலாம். எனக்கு வந்து உடம்பு குறைஞ்சது, வயிறும் பின்னாடியும் குறையல, அந்த ஆயில் பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வயிறே கம்மியாச்சு, அப்படியே ஃபுல்லா கம்மியாயிடுச்சு. அதனால ரொம்ப தைரியமா எடுத்துக்கலாம். நிறைய பேர் பூண்டு சாப்பிடறதுக்கு பயந்துக்கிறாங்க, எனக்கு வந்து இல்ல சிஸ்டர், ரொம்ப நம்பிக்கையோட ஃபாலோ பண்றது அப்படின்னா அது உங்க டயட் தான் சிஸ்டர், ஃபாலோ பண்ணலாம். இன்ஷால்லா நான் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட கடமை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்களோட டயட் இருக்க போயிருந்தான். எங்க வீட்டுக்காரர் இப்ப கிண்டல் பண்றாரு, எப்படி மாங்க உடம்பு குறைச்ச, இப்ப பாரு வெயிட் போட்டுருவா அப்படின்னாங்க. அப்ப மேட்ரு நான் அந்த டயட் ஃபாலோ பண்ணி நான் 1 மந்த் இல்ல 2 மந்த்ல நான் குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் சவால் விட்டு இருக்கேன். எனக்கு இனிமேல் வெயிட் போட்டாலும் நான் கவலையே பட மாட்டேன். நான் கண்டிப்பா குறைக்கலாம், இந்த டயட்ல வந்து உங்களுக்கு ஈஸியா குறைக்கலாம், நம்ம டெலிவரிக்கு அப்புறம் சூப்பரா குறைக்கலாம். ஆமா, உங்களோட டயட்டை தான் நான் ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும்.
ஓகேம்மா, ஓகே ஓகே. கண்டிப்பா சிஸ்டர், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தண்ணி குடிச்சேன் சிஸ்டர், ஃபுல்லா சீரக தண்ணி தான் குடிச்சேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். நார்மலாவே சுடு தண்ணி தான் குடிப்பேன் நானு. அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால நார்மல் வாட்டரை குடிக்க மாட்டேன், சுடு தண்ணியே. உங்களுக்கு அல்சரும் இருந்துச்சா? ஆமா, அல்சர் இருந்தது. ஓகே, இப்ப நிறைய பேர் கேட்பாங்க இல்ல, அல்சர் இருக்கு, நான் பூண்டு எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி கேட்பாங்க. இதுவே கிடையாது, சூப்பர் மருந்து சிஸ்டர், அல்சர் இல்ல. இப்ப எனக்கு அந்த வரட்டு இருமல் இருந்துட்டு இருந்தது, கண்ணு அசருவேன் நைட்ல, இருமல் வந்து எந்திரிச்சிருவேன், அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது. ரொம்ப நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியா நான் ஃபீல் பண்றேன் இப்ப நானு. ஓகே, எனக்குமே அல்சர் இருந்துச்சு. சோ நான் சாப்பிட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் இதை ஷேர் பண்ணேன். பட் இருந்தாலும் நிறைய பேர், நாங்க ஹாட் வாட்டர் எடுக்கோம், எங்களுக்கு அல்சர் இருக்கு, நாங்க பூண்டு எடுக்கிறோம், எங்களுக்கு அல்சர் இருக்கு, இது ப்ராப்ளம் ஆகும், சாப்பிடாம இருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அதனால தான் கேக்குறது. நல்ல மருந்து இது பூண்டு. நானும் யோசிச்சேன் எரிச்சல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பூண்டு, அதுக்கப்புறமா அந்த ஜீரகத்தை ஏதோ பண்ற காலையில வெறும் வயித்துல இதெல்லாம் சாப்பிடற வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஒன்னொன்னு எடுத்து காமிச்சு, எனக்கு இப்படி இருந்ததாங்க, அதோ இப்ப இப்படி இருக்கு பாருங்க, எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன் என்னோட உடம்ப பத்தி. அவர் அப்புறம் நோட் பண்ண ஆரம்பிச்சாரு, ஆமா பரவாயில்லதான் உனக்கு, உனக்கு நார்மலா இருக்கு, இப்ப இரும்புறது இல்ல, நைட்ல படுத்து கண்ணு அசருவேன், இரும்புவேன், அதே மாதிரி கால்ல பிரஷ் பண்ணுவேன் பாருங்க, வாந்தியே வரும் எனக்கு, அந்த வரட்டு இருமல் இருமல்னால. அந்த அளவுக்கு எனக்கு அல்சர் இருந்தது சிஸ்டர். அல்சர் கிளீன் ஆயிடுச்சு எனக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு, வெயிட் கம்மியாச்சு. அல்லாமல் அதை விட பெரிய ஒரு விஷயம், பேபி இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். வந்து ரொம்ப நான் மனசளவுல நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம உடம்புல வேற பாதி நோய்க்கு காரணமே நம்ம எடுத்துக்கிற அதிகப்படியான கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச உணவுகள் தான். நம்ம அதை விட்டு வெளியே வந்து வெஜிடபிள், நம்ம இயற்கையா கிடைக்கும், நம்ம எந்த ஒரு கடையில இருந்து வாங்கி அந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறது கிடையாது. எல்லாமே இயற்கையா நமக்கு சாப்பிடுற ஃபுட் எல்லாமே, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சோ அதெல்லாம் சாப்பிடுறப்போ கண்டிப்பா எந்த நோயா இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி நமக்கு இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ், நடக்க முடியாது, இந்த டயர்டு, இந்த தூக்கம் வருது, இதெல்லாமே இதெல்லாமே சரியாயிடும். சூப்பர் டயட் இது. பட் இது வந்து எனக்கு நல்ல ஒர்க் ஆச்சு, எனக்கு வந்து அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். மேடம் எனக்கும் இருந்தது, எனக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. நான் தான் சொல்றேன், இதுக்கு மேல நான் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி டயட் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா வெஜிடபிள்ல, வெறும் வெஜிடபிள் சாப்பிட்டே நம்மளால இவ்வளவு ஹெல்த்தியா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடணும், நல்லா தட்டு நிறைய போட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும். குழந்தை பெற்றுக்கு போறவா ஊன்னு நாங்க வீட்டுல நான் எதையுமே காதல வாங்கிக்கல. என்னோட டார்கெட் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆமா, இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ். நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியல இது. அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரைஸ் சாப்பிட்டாதான் நம்ம ஹெல்த்தியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது, அந்த ரைஸ்ல இருக்கிறத விட சத்து, ரைஸ்ல எதுவுமே இல்ல. ஆமா, ரைஸ்ல வந்து என்ன இருக்குது, பேச்சு வாங்கினு இல்ல, நீ பண்றது எதுவும் சரியில்லை, ஏதாவது பிரச்சனை வந்து நிக்கட்டும், நீ நல்லா இருக்கு, நீ பெரிய இதுல கொண்டு போய் விட போற, சாப்பிடாம இருந்திருந்து அப்படின்னு நான் ரொம்ப பேச்சு வாங்கினேன். குழந்தை நின்றுச்சுனா சாதிச்சுட்டா பாரு, இவ்வளவு வீராப்பா இருந்து ஒரு வயசோர் கூட 3 மாசமா வாயில் வைக்காம எவ்வளவு ஒரு இதா இது பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேசுனீங்க, திட்டினீங்க, என்ன வந்து இதெல்லாம் சரி வராது, நோயைதான் ஏற்படுது, ஏதாவது தேவையில்லாம நோய் தான் வரப்போகுது, நீ சோறு தின்னாம விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் பேசுனீங்க. ஆனா பாருங்க இப்ப இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு, அதாவது இப்ப என்ன பார்த்து என் ஃபேமிலில ஒரு 2 பேர் வெயிட் குறைச்சிட்டு இருக்காங்க சிஸ்டர். என்ன பார்த்து இப்ப 2 பேர் வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க, என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டு கேட்டு நான் இப்ப அவங்களும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க வெயிட் கம்மி பண்றதுக்கு எங்க ஃபேமிலியிலேயே. சூப்பர் சூப்பர், நான் உங்களோட இதுதான் சொல்லிருக்கேன். ஓகேம்மா, ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா வேற எதுவும் இல்ல கேக்குறதுக்கு, எல்லாம் கேட்டுட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், இது கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த மூமெண்ட் அன்னைக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்பினப்போ நான் அதை பார்த்துட்டு நான் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணனா. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். இதுப்ப இந்த ஆடியோ வந்து உங்களை மாதிரி
நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல் ஆகட்டும். அதுக்காக தான் இந்த ஆடியோ நான் ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேமா. ஓகே பாய் 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 சிஸ்டர். தேங்க் யூ.